ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் பார்த்தோன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டாக பேரிக்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் மொத்தம் ஃபைவ், சைல்ட் டெவலப்மெண்ட்டில் மொத்தம் ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் உள்ள ஃபைவ் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னாக்கா, ப்ரீ நேட்டல், இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட், சைல்ட்ஹுட ஏர்லி லேட்டர் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கலாம். அடுத்தது அடலசன்ஸ், அடுத்தது அடல்ட்ஹுட். அதே சைல்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோன்னா ப்ரீ நேட்டல், இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட், அகெயின் இங்கேயும் சைல்ட்ஹுட ஏர்லி லேட்டர்னு பிரிக்கலாம். அடுத்தது ஃபைனலாக அடாலசன்ஸ். ஸோ இந்த அடாலசன்ஸோட இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் முடியுது. ஸோ ப்ரீ நேட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, 9 months to 10, அதாவது 280 days 42 weeks. அது சொல்லலாம். இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் வந்து எந்த ஸ்டேஜ் அப்படின்னா ப்ரீ நேட்டல் ஸ்டேஜ் தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத். அடுத்து இன்ஃபான்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஃப்ரம் பர்த், பர்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த பீரியட் தான் இன்ஃபான்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயுமே வந்து ஃபிசிக்கல் க்ரோத் நிறைய இருக்கும். இதை வந்து டாய் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இதை வந்து லேர்னிங் பை சென்சஸ், ஏன்னா குழந்தைங்க எல்லாத்தையும் தொடர விஷயம் எந்த விஷயத்தையுமே வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் கற்றுங்க. ஸோ தே லேர்ன் பை சென்சஸ். அடுத்தது இப்போ இந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தே வில் பி வெரி ஆன்சைட்டி, செப்பரேஷன். ஏன்னா 6 months வரைக்குமே பேபி வந்து அம்மாட்டேருந்தோ அப்பாட்டேருந்தோ நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இன்ஃபான்சி பீரியடில் வந்து தே வாண்ட் வெரி வார்மர்த் அண்ட் கேர், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படும். அடுத்து சைல்ட்ஹுட், சைல்ட்ஹுட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஓவரால் சைல்ட்ஹுட்டோட பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 2 to 12 years, பட் இது இயர்லி சைல்ட்ஹுட் அண்ட் லேட்டர் சைல்ட்ஹுட்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது 2 to 6 years, லேட்டர் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது 7 to 11 years. ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட்டில் என்ன, ஸோ இப்போ தான் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு ப்ளே ஏஜ், குவஷனிங் ஏஜ், ப்ரீ கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபாஸ்டஸ்ட் சோஷியலைசேஷன் நடக்கும், லாங்குவேஜ் லேர்னிங் இந்த ஏர்லி சைல்ட்ஹுட்டில் தான் நடக்கும். ஏன்னா இப்போ தான் ப்ரீ ஸ்கூலிங் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இதை ப்ரீ ஸ்கூலிங் ஏஜ்னு சொல்லுவாங்க. லேட்டர் சைல்ட்ஹுட் அப்படின்னாக்க இது வந்து இதுவுமே ஒரு கேங் ஏஜ் தான், ட்ரபிள்சமான ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே அவங்களுக்கு டெவலப் ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் அவங்களுக்கு நீடிக்கும், அண்ட் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக டெவலப் ஆகும். இது வந்து ஒரு ஃபார்மல் ஸ்கூல் ஏஜ்னே சொல்லலாம், லேட்டர் சைல்ட்ஹுட், அதாவது 7 to 11 years. நெக்ஸ்ட்டு அடாலசன்ஸ். ஸோ அடாலசன்ஸ் வந்து 2 to 18 years, WHO வந்து இதை 10 to 19 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீரியடை வந்து என்ன சொல்லுவாங்க, பீரியட் ஆஃப் ட்ரான்சிஷன், இல்லாட்டி ட்ரான்சிஷனல் பீரியட், கோல்டன் பீரியட், ஈகோ சென்ட்ரிக் பீரியட்னு. ஏன்னா இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நம்ம எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அது அதனால் இமேஜினரி ஆடியன்ஸ் அவங்கள சுற்றி இருக்க மாதிரி நினச்சிக்குவாங்க. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு போகிறதுக்கு அந்த இடைப்பட்ட ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்க அந்த வயசு தான் வந்து அடாலசன்ஸ், 2 to 18 இயர்ஸ். ஸோ இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எரிக் எரிக்சன். அதே மாதிரி ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறது இந்த பீரியடை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, இட் இஸ் அ பீரியட் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காரு.